எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்குன்னு சொல்ல நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமைக்க போறோம்னா வந்து, நம்ம சேனல்ல பெரும்பாலான சொந்தங்கள் வந்து வாழைமீன் கிடைச்சா சமைச்சு ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நம்ம ரீசெண்டாக கடலுக்கு போயிருக்கும் போது நம்ம ஒரு வாழைமீன் எடுத்துட்டு வந்திருக்கோங்க. இந்த வாழைமீனை சமைச்சு தாங்க குடும்பத்தோட சாப்பிட போறோம். இப்போ வாங்க எப்பவும் போல வாழைமீனை வெட்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். சொந்தங்களை வாழைமீனை வெட்டி சுத்தம் பண்றதுக்கு முன்னாடி, நான் ஒரு மீனவனா இந்த வாழைமீனை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அனுபவங்களை பகிர்ந்துக்கிற ஆசைப்படுறேங்க. வாழைமீன்கள் எந்த ஒரு சமையல் சமைச்சு சாப்பிடுமே நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கக்கூடிய மீன். நல்ல ஒரு டேஸ்டாக இருந்தாலும் இந்த வாழைமீனை எல்லாருனாலும் சாப்பிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லைங்க. பெரியவங்களை தவிர சிறியவங்க யாருமே இந்த வாழைமீன்களை சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு முள்கள் நிறைஞ்ச மீன் தாங்க இந்த வாழைமீன். இந்த வாழைமீனை வெட்டி சுத்தம் பண்ணுறது வந்து கஷ்டமான ஒரு விஷயமானு கேட்டீங்கன்னா, ரொம்ப எளிமையாகவே இந்த வாழைமீன்களை வெட்டி சுத்தம் செய்யலாங்க. மற்ற மீன்கள் மாதிரி வந்து வாழைமீன்களில் செதில்கள்லாம் இருக்காது, நம்ம சுரண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. வாழைமீன்கள் வந்து பல வளர்ந்தாங்க இருக்கும், நம்ம வெட்டி சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஆனால் வாழைமீனை வெட்டும் போது வந்து மற்ற மீன்களை வெட்டுற மாதிரி நம்ம வெட்டக்கூடாது. வாழைமீனை நம்ம கிராஸாக தான் வெட்டணும். ஏன்னா வந்து வாழைமீன்களில் அதிகமான முள்கள் இருக்கும். முள்கள் இருக்கக்கூடிய மீன்களை நம்ம கிராஸாக வெட்டும் போது அந்த முள்களை நம்மளுக்கு ஒதுங்கி வருங்க. இப்போ நம்ம வாழைமீனை எப்படி வெட்டுறோம் அப்படின்னு சொல்றது தொடர்ந்து நீங்களே வீடியோவில் பாருங்க. தங்கப்புல வாழைமீனை வெட்டிடுவோமா? என்ன சொந்தங்களை வெட்டிடலாமா? வெட்டிடலாங்க. வாழைமண்டையவா, இந்த மீனையும் நீ சாப்பிட முடியாதடா தங்கம். தங்கப்புல மீன் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும்மா, சரியான முள் இருக்கும். கை வலி வேற தாங்க முடியல போ. இந்த வேற எந்த கையில வெட்ட முடியும்? அதெல்லாம் வெட்ட முடியும். அப்பா கொண்டு வந்த பத்தியா மீன் நல்ல ஃப்ரெஷ்னஸா இருந்துச்சு. அதெல்லாம் பிரிட்ஜில் இருக்கிறக்க என்ன நடக்கும்? ஆனால் குழம்புத்துல மீன் பதமாக தான் இருக்கு. வாழை மீன் வந்து உயிரோடு வரும்போது எப்படி இருக்கும்னு நினைக்கிற? அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும்மா, முகம் பார்க்கலாம் வாழை மீனில். அப்பா கொண்டு வரும்போது அப்படித்தான் இருந்துச்சு. நேரம் அப்பாவுக்கு கையிலையும் அடிவிட சமைக்க முடியாமல் போயிடுச்சு. இல்லைனா வந்த அன்னைக்கே உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருப்பேன். இப்போ ஒன்றும் இல்லை, மீன் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பெரிய வாழை மீன் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்மா, சின்ன வாழை மீன் தான் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இது சுத்தம் பண்ணுறதும் ஈஸி தான், வெற்ற வேற மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. செதில் சுரண்டணுமா எது பண்ணணுமா அவசியமே இல்லை. அப்பா கை மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்க, இன்னும் அழகாக வெட்டுவேன். அப்பா அழகு மீனை வெட்ட முடியாமல் வெட்டிக்கிருக்கும் பேர். இல்லம்மா அப்பா நல்லா கை இருந்து வெட்டுறதுக்கும் வலியோட வெட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கலத்தா. வெட்டிட்டேன். மீனை வந்து இதாகிட்டல சொன்னாங்களே, வாழை மீனில் பெருசாக கழிவும் போவாதுங்க, அவ்வளோதான். மீனை வெட்டி நம்ம சுத்தம் பண்ணுறதான். எனக்கு கொஞ்சம் கை சரியில்லைங்க, அதனால தான் நான் ஒழுங்காக வெட்டலை. இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் அழகாக வெட்டி காமிச்சிருப்பேன். மீன் பீஸ் தான் அது. கழிவுன்னு சொன்னாலே இந்த குடல்கள் மட்டும்தான் கழிவாக போகும். வாழை மீன் நல்லா இருக்கும்மா வாழை மீன் குழம்பு. ஆனால் நீங்கள் தான் சாப்பிட முடியாதுத்தா. அப்பா முடிஞ்ச வரையே எடுத்தாரேனம்மா.
சொந்தங்களே வாழை மீனை வந்து வெட்டி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ கல் உப்பு போட்டு உரசி நல்லா கழுவி எடுத்துக்கிறோங்க. சொந்தங்களை வாழை மீனை வெட்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க. வாழை மீன் குழம்பு வைக்கிறதுக்கான பொருட்களை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம வைக்கக்கூடிய குழம்புகள் எல்லாமே பார்க்கறக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம சமைக்கக்கூடிய மீன்கள் வேற வேற தாங்க. அந்த மீன்களுக்கு தகுந்த வர அந்த குழம்புடைய டேஸ்ட்களும் மாறப்பட்டுருங்க. இப்போ வாழை மீன் குழம்பு வைக்கிறக்காக சட்டி அடுப்பில் வச்சுக்கிருவோங்க. ஒரு சின்ன காயம்தான், அந்த காயத்தினால நம்ம வேலைகள் எந்த அளவுக்கு சிரமமாகுதுன்னு பார்த்தியாத்தா. நான் இருக்கிறது ஸ்டவ் என்னத்தா அப்பா குழம்பு வச்சா சாப்பிடுவீங்களா? எப்படி சாப்பிடுவீ? அவுக்குன்னு சாப்பிட்றீங்களா? என்னங்க என்ன சூடாயிருச்சுங்க, கடுகுலேருந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். ரெண்டு வெங்காயம் போட்டுக்கிறோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். சொந்தங்களை வெங்காயம் பச்சை மிளகாய் நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சுங்க. நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோங்க. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கி வந்துருச்சுங்க. நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கிடுவோங்க. வத்தப்பொடி சேர்த்துக்கிடுவோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிடுவோங்க. குழம்பு மசாலா சேர்த்துக்கிடுவோங்க. மசாலையை கிண்ட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோங்க.
சொன்னங்கள இந்த மசாலையோட நம்ம கரைச்சு வச்ச புளியவும் சேர்த்துக்கிருவோங்க. முட்டாளத்தான் இருக்கணும். இது வாருங்க குழம்பு, மல மலன்னு கொதிச்சிருச்சு. மீனை போட்டுட்டு சமைச்சு சாப்பிடுவோம். குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சுங்க. நம்ம இறக்கி வச்சு குடும்பத்தோட சாப்பிட போறோங்க. நீங்களும் ஒரு நாள் வாங்க, எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுவாங்க. ஏம்மா, மற்ற மீன் மாதிரி இந்த மீனை சாப்பிடக்கூடாது. இந்த மீனை எங்க தொட்டாலும் முள்ளு தான் வரும். சரியா, அப்பத்தான் எடுத்து தருவாங்க, நீ சாப்பிடு. என்னத்தா சொந்தங்களுமே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சொந்தங்கள? இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து மதிய வேலை வந்து நம்ம கடலுக்கு போயிட்டு வீட்டுக்கு கறி கொண்டு வந்த வாழை மீனை வந்து குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட போறங்க. என்னதான் இவ்வளவு சாப்பிடுமா? அள்ளி சாப்பிடுங்க தா. என் தங்கம், என் தங்கத்துக்கு விரைவு கூட கொடுக்க முடியலையே தா. மீனை கவனமா பாத்து கொடுங்கம்மா. முள்ளக்கெல்லாம் முடிஞ்சிடாதே தா. என் தங்கம், பார்த்து பார்த்து சாப்பிடணும். என்னத்தா
சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல வச்சா வாழை மீன் குழம்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றது கமாண்ட்ல சொல்லுங்க. வீடியோல பாக்கும் போது உங்களுக்கு குழம்பு ரொம்ப கலர்ஃபுல்லா தெரியும். அந்த கலர்ஃபுல்லா பாக்கும் போது நல்ல ஒரு காரஞ்சாரமா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. அந்த அளவுக்கு காரஞ்சாரமெல்லாம் இருக்காதுங்க, எல்லாருமே சாப்பிடற அளவுக்கு தாங்க இருக்கும். நம்ம தியா பாப்பா சாப்பிடும் போதே உங்களுக்கே தோணும். எப்படி இருக்கு தங்கப்புள்ள? டேய் டேய், என்னோட மீனை தின்னா கண்டுக்கிறவே மாட்டுக்கு தங்கப்புள்ள. மீன் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கு, அந்த சட்டி உள்ளா இருக்கு மீன். நம்ம சொந்தங்கள்ட்ட சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. அப்பா வச்ச குழம்பு செமையா இருக்கா? மீன் அப்பா தானே எப்பனாலும் உங்களுக்கு வாங்கி தர போறேன். வாழை மீனுமே நல்ல டேஸ்டுங்க. இந்த ஒரு தங்கப்புள்ள கவனமா சாப்பிடணும். முள்ளு அவ்வளோ அருமையாக வந்திருக்குங்க. குழம்பு வாழை மீன், வாழை மீன் தாங்க. நான் கொண்டு வந்து ரெண்டு மூணு நாள் ஆன மீன் தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. நான் கொண்டு வந்த அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்றதா வேற லெவலில் இருந்திருக்குங்க. துடிக்க துடிக்க ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தேன், ஆனால் நம்மளால உடனே சமைக்க முடியலை. மூணு நாள் கழிச்சு சமைச்சிருக்கோம். உள்ள இருந்தா அப்பட சொல்ல நினைச்சா முழுங்கிட கூடாது. சொன்னாங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புது சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல்கள் பிடிச்ச சில அணுகளையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயணிக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன், நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சொந்த டாடா சொல்லுங்க தா. அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க, நன்றிங்க.